நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம், தமிழ் எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா. உயிர் குறில்னா என்னென்ன, உயிர் நெடியில் எழுத்துக்கள்னா என்னென்ன, மெய் எழுத்துக்களை மூன்றாக பிரிக்கிறாங்க, வல்லினமை, இடையினமை, மெள்ளினமை அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆயுத எழுத்தானது வந்து எப்பயுமே என்னது நடுவில் தான் வரும், மொழிக்கு முதல்லையோ மொழிக்கு இறுதியிலேயோ வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழின் பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிய முறையில் ஒரு ஈஸியான ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்களை எளிதாக அடையாளம் காண்பதற்கான ஒரு பயிற்சியை தான் நான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னது எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் பெயர்கள். எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் பெயர்கள். தமிழ் எழுத்துக்களில் வந்து இதுக்கு என்ன பெயர் வரும், இதுக்கு என்ன பெயர் வரும்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து அந்த எழுத்துக்களை வந்து நம்ம எளிதாக எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நான் அடுத்து ரா, அடுத்து ரா, வேற என்ன இருக்கு, லகரம் 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 இல்லையா. இது வந்து நம்ம எப்படி எளிமையாக அடையாளம் காணுறது. இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா டன் நகரம். இதுக்கு பெயர் என்னது, டன் நகரம். இதற்கு பெயர் வந்து ரன் நகரம். இதற்கு பெயர் என்னது, ரன் நகரம். தன்னகரம். இதற்கு பெயர் என்னது, இடையின ரகரம். என்ன பெயர், இடையின ரகரம். இதற்கு பெயர் பல்லின ரகரம். இதற்கு பெயர் வந்து மேல் நோக்கு லகரம். இதற்கு பெயர் என்னது, மேல் நோக்கு லகரம். பொது லகரம். இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொது லகரம். அடுத்து இது வந்து சிறப்பு லகரம். இதுக்கு பெயர் என்னது, சிறப்பு லகரம். இதற்கு பெயர் என்னது, டன் நகரம், ரன் நகரம், தன் நகரம், இடையின ரகரம், வல்லின ரகரம், மேல் நோக்கு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இதற்கு பெயர் என்னது, சிறப்பு லகரம். நம்ம வந்து வல்லினம் மெல்லினம் வரிசை படித்தோம் இல்லையா. வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லி படித்தோம் இல்லையா. வல்லினத்தில் என்னென்னலாம் பார்த்தோம், நான் கூட உங்களுக்கு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. என்ன பாடல், கசட தப்பற வல்லினமாம், நமன இடையினமாம், யரள இடையினமாம் சொல்லிட்டு படித்தோம் இல்லையா. இதுக்கு நமக்கு எதுக்கு இதுக்கு பெயர் வந்து டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகரத்துக்கு பக்கத்தில் இந்த டா இருக்கிறதுனால இதற்கு பெயர் என்னதான், டன் நகரம். இதற்கு பக்கத்தில் இது இருக்கிறதுனால ரன் நகரம். அடுத்து பாருங்கள், நம்ம ரா பார்த்தோம் இல்லையா, இது வந்து என்னதான், இடையின ரகரம். இடையினத்தில் வருதா இந்த ராவானது, இடையின ரகரம். இந்த ரா எங்கே வருது, வல்லினத்தில் வருது, அதனால் இதற்கு பெயர் என்ன ரகரம், வல்லின ரகரம். இதற்கு பெயர் வந்து மேல் நோக்கு லகரம். இதற்கு பெயர் என்னது, மேல் நோக்கு லகரம். இதற்கு வந்து இந்த மூன்று லாவை எடுத்துக்கோங்க, இது மூணுல இது வந்து நடுவில் பொதுவாக வருது இல்லையா, அதனால இதுக்கு பெயர் என்னது, பொது லகரம். இது தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு லகரம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து இதுக்கு என்ன பெயர் சூட்டுறோம், சிறப்பு லகரம். இனிமேல் நம்ம என்ன சொல்லக்கூடாது, மூணு சுழினாவா ரெண்டு சுழினாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு வந்து பாராமல் எழுதுறதுக்கு இப்போலாம் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. அந்த பயிற்சி எழுதும் போது நீங்கள் வந்து கேட்குறீங்க, மிஸ் மூணு சுழினா வருமா ரெண்டு சுழினா வருமானு கேட்குறீங்க. நீங்கள் வந்து இனிமேல் அப்படியே சொல்லவே கூடாது. என்ன தான் சொல்லணும், இதற்கு பெயர் என்னது,
தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். இடையின ரகரம், பள்ளின ரகரம், மேல் நோக்கு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். சரிங்களா? இந்த இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்க எழுத்துக்களை வந்து அடையாளம் காண்றதுக்காக உதவக்கூடிய பெயர்கள். சரியா? இப்போ பிழை இல்லாமல் எழுதுவது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம்? பிழை இல்லாமல் எழுதுவது எப்படி? சரிங்களா? இப்போ இதற்கு பெயர் நான் என்ன சொன்னேன்? டன்னகரம் சொன்னேன் இல்லையா? இதுக்கு பெயர் என்னது? டன்னகரம். இதற்கு பெயர் ரன்னகரம். இதற்கு பெயர் தன்னகரம் அப்படின்னு சொன்னேன்ல. தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். வரும் இடங்கள், எப்பவுமே இந்த டன்னக பக்கத்துல எந்த வரிசை தான் வரும்? வந்து ட வரிசை முன். ட வரிசை முன் இந்த டன்னகரம் தான் வரும். அடுத்து ர வரிசை முன். ட வரிசைனா உங்களுக்கு என்ன தெரியுமா? டட்டா, டிடி, டுட்டு, டேடே, டை, டொட்டோ, டவ் இருக்குல்ல, அதான் ட வரிசை. எப்பயுமே இந்த ட வரிசை முன்னாடி என்ன தான் வரும்? இந்த டன்னகரம் தான் வரும். இந்த ர வரிசை உங்களுக்கு தெரியுமா? என்னது படிச்சிருப்போம்ல, ரரா, ரிரி, ருரு, ரெரே, ரொரு, ரொ அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, இது வந்து ர வரிசை. இந்த ர வரிசைக்கு முன்னாடி எப்பயுமே இந்த ரன்னகரம் தான் வரும். அடுத்து வந்து என்னது? நா. இது வந்து இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? தன்னகரம். த வரிசை முன். தா வரிசை என்னது? தத்தா, தித்து, தெத்தே, தை, தொத்தோ, தௌ அப்படி வருதுல்ல, இந்த தா வரிசை. இந்த தா வரிசைக்கு முன்னாடி இந்த தன்னகர நா தான் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த நா வரிசைக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். கண்டான், பண்டைய அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இது என்னது வரிசை? டாவரிசை தானே. அப்போ இந்த டாவரிசை முன்னாடி உங்களுக்கு இந்த டன்னகரம் தான் வரும். அடுத்து பாருங்க, நண்டு, வண்டி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து டாவரிசை தானே? டட்டா, டிட்டி, டுட்டு வருதா? இந்த டாவரிசைக்கு முன்பக்கம் எப்பயுமே இந்த டன்னகரம் தான் வரும். இந்த எப்பயுமே இந்த இடத்துல இந்த ரெண்டு சொல்லி வருமா, மூணு சொல்லி வருமா, நம்ம வந்து எப்பயுமே யோசிக்க தேவையே இல்லை. எப்படி தான் வரும்? இந்த ட வரிசை முன். பாருங்க, ட, ட, டி. இது வந்து என்னதான்? இந்த டீங்கிறது என்னதான்? ட வரிசை தானே? டை, டூ, இது எல்லாமே என்ன வரிசை? ட வரிசை. இந்த ட வரிசை முன்னாடி எப்பயுமே என்ன நகரம் தான் வரும்? டன் நகரம் தான் வரும். அடுத்து பாருங்க, இது ந வரிசை. கன்று, ர வரிசை முன். இந்த நாவானது இந்த வார்த்தை எடுத்துக்கோங்க. சென்றார், நன்றி. இந்த ர வரிசை முன் இந்த என்னதான் வரும்? ரன்னகரம் தான், ரன்னகரம் தான் வரும். இங்க பாருங்க, இது ர வரிசை தானா? இதுவும் ர வரிசை. இது ர வரிசையில வர்ற எழுத்துக்களுக்கு முன்னாடி எப்பயுமே என்னதான் வரும்? இந்த ரன்னகரம் தான் வரும். அடுத்து வந்து என்னது? இந்த நா வரிசை. இந்த நா வரிசை, இந்த த வரிசை, இந்த த வரிசை எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி எப்படி தான் எப்பயுமே இந்த நா தான் வரும். சரிங்களா? தன்னகர வரிசைக்குள்ள தன்னகரம் தான் வரும். என்ன இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. உதாரணம், வந்தார். தா வரிசை வருது, அந்த தா வரிசைக்கு முன்னாடி என்ன தான் வரும்? இந்த தன்னகரம் தான் வரும். பந்து, தாவரிசை தானே? இந்த தாவரிசைக்கு முன்னாடி என்ன நகரம் தான் வரும்? இந்த தன்னகரம் தான் வரும். ஆந்தை. சரிங்களா? இங்க பாருங்க, ட வரிசை முன்.
டட்டா டிட்டி டுட்டு டே அப்படின்னு வரும்ல, டே வரிசைக்கு முன்னாடி எதுதான் வரும், இந்த டன்னகரம் தான் வரும். ர வரிசைக்கு முன்னாடி இந்த ரன்னகரம் தான் வரும். டே வரிசைக்கு முன்னாடி இந்த தன்னகரம் தான் வரும். இதுதான் என்னது பிள்ளை இல்லாமல் எழுதுறதுக்கு உள்ள ஒரு முறை. அப்புறம் வந்து இன்னொன்று என்னது, நீங்கள் வந்து ரா ரா போடுவோம் இல்லையா, ரா வேறுபாடு. எப்பயுமே ஒரு சொல்லோட இறுதியில் வந்து நமக்கு வந்து இந்த ரகரம் தான் வரும். அந்த ரகரத்துக்கு பெயர் நான் என்ன சொன்னேன், இடையின ரகரம். இடையின ரகரம் தான் என்னதான் வரும், ஒரு சொல்லுக்கு இறுதியில் வரும். பாருங்களேன், அவர் வேர் வருதா, கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லோட இறுதியில் இந்த ரன்னகரம் தான் வரும். சொல்லோட இறுதியில் இந்த இடையின ரகரம் தான் வரும். அடுத்து வந்து என்னது, வல்லின ரகரம். இந்த வல்லின ரகரம் எப்படி எப்பயுமே வந்து ஒரு சொல்லோட இறுதியில் வந்து வரவே வராது, சரிங்களா. இதுதான் என்னது பிழை இல்லாமல் எழுதுறதுக்குரிய ஒரு முறை. இதுக்கு பேர் என்னது, ந வரும் இடங்களும் இந்த ர எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வராது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்தோம். என்ன பிழைகள் வருவோம், குறியில் நெடில் பிழைகள் நம்ம விடுவோம் இல்லையா, என்ன பிழைகள் விடுவோம், குறியில் நெடில். துணைக்கால் வருமா வராதா அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்கும் இல்லையா, குறில் நெடில் பிழைகள். அதை வந்து நம்ம வந்து எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய ட்ரிக்கு தான் இருக்கு. குறில் நெடில், குறில் நெடில் பிழைகளை வந்து எப்படி கண்டறியலாம் அப்படின்னா, குறில்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த சொடக்கு போடுற அளவில் வரக்கூடிய இதுதான் வந்து நம்ம வந்து குறில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. நெடில்னா என்னது, இந்த ரெண்டு சொடக்கு போடுறதுக்குள்ள அந்த நெடில் எழுத்தானது வந்துடும், அ ஆ இ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல. அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குறியில் நெடிக்கு வந்து மாத்திரை அப்படின்றது ஒரு பெயர் கூட இருக்குது. குறியில் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, நெடில் அப்படிங்கிறது இரண்டு மாத்திரை, சரியா. குறியில் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, நெடில் அப்படிங்கிறது ரெண்டு மாத்திரை. இந்த மாத்திரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அளவோட பெயர் தான். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வாங்கும் போது நம்ம என்ன சொல்லுவாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 2 மீட்டர், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு வந்து கொடுப்பாங்களா. அப்போ அந்த மீட்டர் அப்படிங்கிறது என்னது, ஒரு அளவோட பெயர் இல்லையா. இப்போ நம்ம கடைக்கு போய் ஜீனிலாம் வாங்க போகிறோம், என்ன சொல்லுவோம், 1 கிலோ ஜீனின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த கிலோ அப்படிங்கிறது என்னது, ஒரு அளவோட பெயர். அதே மாதிரி தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த குறில் நெடிலுக்கும் ஒரு அளவோட பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கு பெயர் தான் என்னது, மாத்திரை அப்படிங்கிறது. இந்த மாத்திரையானது என்ன பண்ணும், நம்மளுடைய ரெண்டு வேலைகள் பண்ணும் இல்லையா, ஒன்று வந்து கூட்டும் இன்னொன்று வந்து குறைக்கும். என்னதை வந்து கூட்டும், நம்மளோட நம்ம சத்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட சத்தை வந்து கூட்டும். அப்புறம் வந்து நம்ம வலி மாத்திரைகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணும், நம்மளுடைய வலிகளை வந்து குறைக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மாத்திரையானது ஒன்று வந்து நெடிய ஓசையுடைய எழுத்துக்கள், இன்னொன்று வந்து குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குறில், அது வந்து ஒரு மாத்திரை. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து நெடில், அது வந்து இரண்டு மாத்திரை. இங்க பாருங்க, இத்து குட்டல் ஆ என்னது வரும், தா இல்லையா. அடுத்து இத்து குட்டல் ஓ என்னது, தோ. இத்து குட்டல் ஓ என்னது, தோ இல்லையா. இந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லும் போது பாருங்க, நம்மளோட இதழ் வந்து குவியும் இல்லையா. இங்க பாருங்க, தோ தோ அப்படின்னு சொல்லிட்டு இதழானது இந்த ஓ வடிவில், இந்த ஓ வடிவில் நம்ம இதழானது என்னது, குவிதா. இந்த மாதிரி வரக்கூடிய எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் இந்த துணைக்கால் வரும். இப்போ நம்ம தா அப்படின்னு சொன்னாலும் என்னது, இதழ் விரிது விரிந்தாலும் என்னதான் பண்ணுது, குவிய தான் செய்யுது இல்லையா. இங்க பாருங்க, தா அப்படின்னு சொல்லும்போது ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதடானது ஓ வடிவத்தில் வருதா. அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நீங்க அந்த வடிவத்தை வச்சுட்டு நீங்க ஆரம்பத்தில் இப்படி எழுதி பழகுனீங்கன்னா, இதே பழக்கம் வந்து நம்ம நீங்க பெரிய வகுப்பு போக போக என்ன பண்ணிடுறோம், அந்த இதெல்லாம் குறைஞ்சிட்டு நமக்கு பிழை இல்லாமல், குறில் நெடில் பிழை இல்லாமல் உங்களுக்கு வந்து எழுத முடியும். இப்போ இன்னொன்று பாருங்களேன், இன் குட்டல் ஆ என்னது, இன் குட்டல் ஆ என்னது, நா ஆ அப்படின்னு சொல்லிட்டு இதழ் ஆனது குவியுது இல்லையா. அடுத்து பாருங்க, இன் குட்டல் ஓ ஓ நோ, இன் குட்டல் ஓ என்னது நோ அப்படின்னு சொல்லிட்டு இதழ் வந்து குவியுது. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சொல்லி சொல்லி பயிற்சி செய்து பார்க்கணும். பயிற்சி செய்து பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து எழுதும் போது பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பயிற்சி எழுதும் போது நம்ம வந்து அதை வந்து செய்து பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, இன் குட்டல் ஓ
என்னது நோ வருதா, இதழானது குவியும். அந்த மாதிரி குவியும் பொழுது ஓ வடிவத்தில் வந்துச்சுன்னா அதுக்கு குறியில் அடியில் எந்த இடத்துல துணைக்கால் வரும், துணைக்கால் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது எழுத்துக்களை அடையாளம் காண உதவும் பெயர்கள். தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், இடையின ரகரம், வல்லின ரகரம், வல்லின ரகரம், மேல் நோக்கு லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இதை வந்து எப்படி எழுதணுன்றது நம்ம சொன்னோம் இல்லையா. இதுக்கு பேர், இதுக்கு பேர் என்னது, டன்னகரம். ட வரிசைக்கு முன்னாடி எப்பவுமே இந்த டன்னகரம் தான் வரும். ர வரிசைக்கு முன்னாடி இந்த ரன்னகரம் தான் வரும். ட வரிசை முன்னாடி எப்பயுமே இந்த தன்னகரம் தான் வரும். அப்படி தானே பார்த்தோம். அப்புறம் குறில் நெடில்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம துணைக்கால் எழுதும் பொழுது எந்த இடத்துல துணைக்கால் போடணும் போடக்கூடாதுன்றது நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய தப்பு விடுவோம் இல்லையா. சொல்ல கேட்டு எழுதுக அந்த பயிற்சியில். அப்போ நீங்கள் செய்யும் போது இந்த ஆரம்ப காலத்தில் இந்த பயிற்சியை வந்து செய்து பார்க்கலாம். பாருங்கள், இத்து குட்டல் ஆ எனது தான்னு சொல்லிட்டு இதழானது ஓ வடிவத்தில் குவியுது. இத்து குட்டல் ஓ எனது தோ, இது மாதிரி எந்த எழுத்துக்கள்னாலும் சரி, மெய் எழுத்து வரிசையில் எதனாலும் நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் எப்படி தான் வரும், அந்த இதழ் வந்து குவிஞ்சு இந்த ஓ வடிவத்தில் தான் வரும்.